உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம் ஸோ இப்போ தான் வந்து போஸ்ட்டில் வந்திருக்கு ஸோ டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க என்ன சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பாடு ஸோ சாப்பாடு அப்படின்னா வந்து எல்லாேருக்குமே வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் ஸோ நமக்கு வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ எனக்கும் வந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதெல்லாம் என்னென்ன டேஸ்ட் இருக்குது அதுவும் பார்க்கணும் உங்களோடய ஷேர் பண்ணணும் ஸோ இந்தியன் கார்மை வந்து வந்திருக்கு ஸோ இது நல்லா ஃப்ரோசன் ஃபுட் வந்திருக்கு நம்ம அதை வந்து என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட தயாராகும் வாங்க ஸோ மெயினாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த சாப்பாடு வந்து தயாராகி வந்திருக்கு இது வந்து ஃப்ரோசன் ஃபுட் ஸோ இந்தியன் கார்மே அப்படிங்கிறது வந்து ஒரு புது பிராண்ட் தான் யூகேயில் இருக்காங்க அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க அவங்க இந்த மாதிரியான ஃபுட் ஃப்ரோசன் ஃபுட் வந்து இந்த மாதிரி அனுப்புறாங்க ஸோ மெயினாக வந்து எனக்கு இந்தியன் கார்மெண்ட் பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பரிவார்ன்னு நான் சொல்லுவேன்னா அந்த குரூப்பில் இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க பர்சனலாக அவங்களுடைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இது பண்ணுறவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் ம் ஆமாம் கோவில்பட்டிக்காரர் ஸோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப இருந்து அப்புறம் இங்கே வந்து வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுவும் அவரும் ஐடியில் இருந்துட்டு ஐடி விட்டுட்டு இப்போ வந்து இதை ஃபுல் டைமாக பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது நம்ம தமிழ் ஆள் பண்ணுறாங்க இவ்வளோ டீட்டெயிலாக ரொம்ப அழகாக பெரிய பிஸ்னஸாக பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஐடியை விட்டுட்டு இதை நம்பி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்கிறனும் மக்களுக்கு வந்து பரப்பணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஷுவலாகவே என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம லண்டன் மக்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூகே மக்கள் ரொம்ப ஹெல்ப் பண்றதுக்கு எங்கே வந்து நல்லா நமக்கு புடவ கிடைக்கும் நகை கிடைக்கும் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளோட வீடியோஸில் நம்ம ஷேர் பண்ணிட்டே வரோம் ஸோ அந்த வரிசையில் ஃப்ரோசன் ஃபுட் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன் ஸோ என்னென்னா வந்துவிட்டு திடீர்னு நமக்கு சாப்பிடணும் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி அந்த ஃபுட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அது ஒரு நாளைக்கு ஆர்டர் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும் பட் ந நார்மலாக ரெகுலராக நமக்கு நிறைய வேணும் நீ வந்து ஒரு ஸ்டூடண்ட்டாக இருக்கீங்க இல்லை உங்கள் ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிட்டாங்க இன்றைக்கி ஒரு பேச்சிலராக இப்போ இருக்கீங்க நீ குக் பண்ண வேண்டாம் சில நாள் நம்மளே ஹவுஸ் ஒய்ஃபாக கூட டெய்லி நம்ம குக் பண்ணி குக் பண்ணி இன்னைக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் ஏதாவது ஃப்ரோசன் ஃபுட் எடுத்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் ஸோ ஃப்ரோஸன் ஃபுட் சாப்பிட்றது வந்து ஒரு கெட்ட விஷயம் அப்படி பயங்கரமான ஒரு கொடிய விஷயம் அப்படிலாம் யாரோ நினச்சீங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஃப்ரோஸன்றது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது போது அப்படியே பதப்படுத்தி வைக்கிறாங்க அதில் எதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடாமல் அப்படியே வந்து அதை நல்லா நமக்கு பக்குவப்படுத்தி வைக்கிறதுனால நம்ம அதை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிடும்போது அந்த ஃபுட்டும் நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஃபுட் தான் ஸோ அதனால் அதில் என்ன நம்ம இன்கிரீடியன்ஸ்லாம் வச்சுருக்காங்க என்ன மாதிரி ஐ டிஷ் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத பொறுத்தக்கே தவிர அதோட தன்மை வந்து தான் இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட் தான் ஸோ இப்போ வந்து என்னடா இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா சாப்பிட்டு நம்ம நிறைய பேசுவோம் ஸோ மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் அத்தெண்டிக் சவுத் அண்ட் நார்த் இந்தியன் ஃப்ரோசன் அண்ட் சில்டு ஃபுட்ஸ் ஸோ உங்களுக்கு மூடு இருக்கும்போது நார்த் இந்தியன் ஃபுட் சில சவுத் இந்தியன் ஃபுட் அப்படி வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் சூப்பரான ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க அதில் நிறைய டீட்டெயிலாக போட்டிருக்காங்க என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்ட்டு ஸோ போஸ்ட்லாம் வந்துச்சு ஆனாலும் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து நமக்கு அப்படியே பேக் ஆகி அந்த ஐஸ் பேக்கோடெல்லாம் வந்து காம்பேக்டாக அழகாக பேக் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா சில்லுனே இருக்குது அது அப்படியே எடுப்போம் நல்லா தெர்மாக்கோலில் போட்டு நல்லா அதோடைய பக்குவமாக அது கரெக்டாக வச்சு அனுப்பிச்சிருக்காங்க சூப்பராக ஸோ இந்த பேக்கிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாஸ் லெவலில் பண்ணுறாங்க ஸோ பெரிய ஃபேக்ட்ரியாக பண்ணி நிறைய பண்ணலான் இருக்காங்க அதனால் யாராவது இதை பார்த்துட்டு டெம்ட் ஆகி இந்த மாதிரி நம்ம கூட விற்கலாமே அப்படின்னு பிஸ்னஸ் ஐடியா கூட கூட இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க சில பேர் அவங்களுக்காக கூட இது வந்து நீங்கள் ஹோல்சேலாக கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இதை இதையே அவங்ககிட்ட கூட நீங்கள் பிஸ்னஸாக பண்ணலான்னு சொன்னாங்க ஸோ அந்த விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் பட் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாட்டுக்கு போவோம் லேம்பு காஞ்சி லேம்பு ஸோ லா காஞ்சி லேம்ப் கறி பார்க்க நல்லாயிருக்கு ஸோ எப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரோசன் வந்து நல்லா ப்ராப்பராக ஒரு அதோடய டீட்டெயிலாக எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்புறம் வந்து எவ்வளோ பேருக்கு இது இது வந்து ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லாமே நான் ஆர்டர் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபைவ் பவுண்டு கம்மியாக தான் ஸோ சிலது வந்து ஃபோர் பவுண்ட் ஃபிஃப்டி பென்ஸ் சிலது வந்து ஃபோர் பவுண்ட் செவன்டி ஃபைவ் பென்ஸ் சிலது வந்து ஃபைவ் பவுண்ட் அந்த மாதிரி ஸோ ஒருத்தருக்கு வர மாதிரி ஃபைவ் பவுண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு டிஷ் மட்டும்தான் சர்வ்ஸ் டூ அது மட்டும் தான் வந்து ஏழு பவுண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ பிரைஸ் ஃப்ரைஸ் பார்க்குறச்சா ரொம்பவே வந்து ஓரளவுக்கு நல்லா ரீசனபிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து அதோடய ஸ்பைஸ் லெவல் வந்து மீடியம் போட்டிருக்காங்க ஸோ அது பேர் என்னன்னு போட்டிருக்காங்க அது தவிர வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து அதோடய எக்ஸ்ட்ரா அதோடய நியூட்ரிஷனல் வேல்யூலாம் போட்டிருக்காங்க ஸோ அப்படியே க்ளூட்டன் ஃப்ரீ பின்னாடியும் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு எப்படி வந்து இதை ஹீட் பண்ணணும் இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சூப்பராக போட்டுருக்காங்க மைக்ரோவேவ்லேயும் அதை வந்து நம்ம சூட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அடுப்புலேயும் நம்ம வந்து அதை சூட் பண்ணிக்கலாம் அப்புறம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா சூப்பராக இருக்குது அதோடய இன்கிரீடியன்ஸ் டீட்டெயிலும் ஏற்காது ஏதாவது அலர்ஜி ப்ராப்ளம் எதுனா செக் பண்ணுறதுக்கு இன்கிரீடியன்ஸ்லாம் டீட்டெயிலாக ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா பேக்கிங்கும் இதே மாதிரி தான் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சுக்கிறது வந்து காஞ்சி லேம்ப் ஸோ காஞ்சி லேம்ப் வந்து உள்ள இருக்கும் நம்ம அப்புறமா டீஃப்ராஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்புறமா வந்து லேம்பு ஒன்று இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி ஸோ மெட்ராஸ் ஃபிஷ் கறி நல்லாயிருக்கும் பார்க்க ஸோ ஸ்டார்டர்ஸும் இருக்கும் மெயின் டிஷ்ஷும் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் டீக்கா ஸோ இப்போ வந்து நம்ம யாராவது நீங்கள் மட்டும் இல்லை இன்னொரு ஃப்ரெண்டு வராங்க வீட்டுக்கு ஸோ நம்ம எங்கேயோ வேணுணா ஆயிரக்கணி முன்னாடி நாளே நீங்கள் ஆர்டர் பண்ணி ஃப்ரீஸரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஸ்டார்டர் அப்புறம் வந்து ஒரு மெயின் அப்புறமா வந்து ஒரு டெசர்ட் அந்த மாதிரி வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் ஸோ அதனால் வீட்டில் நம்மளே என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் ஸோ ஸ்டார்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவசியமாக நம்ம நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுங்கிறது மூணு வேலை சமைக்கிறோமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சளிப்பு கூட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அது எவ்வளோ தான் நம்ம வந்து செஞ்சுட்டே இருந்தாலும் ரெகுலராக எவ்ரிடே செய்யணும் இல்லையா அதனால் எப்பயும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து பிஸியாக இருப்போம் வேற கிடையாது ஸோ அதனால் பிஸியாக இருக்கும் போது ஏற்கனவே ஒரு கறி உள்ளே இருக்குமா அதை எடுத்து நம்ம சூட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நிறைய வாட்டி தோணும் நமக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட அது மாதிரி கறிஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் ஆனால் அதெல்லாம் அவ்வளோவா இந்தியன் டேஸ்ட்டாக வராத மாதிரி இருக்கும் எஸ்பெஷலி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லாவே புரியும் ஸோ அது வந்து ஓரளவுக்கு நமக்கு இந்தியன் டேஸ்ட்டாக இல்லையே ரொம்ப அத்தன்டிக்காக இல்லையே அப்படின்னு நினைப்போம் அதனால் இந்த மாதிரி ரெண்டு மூணு கறி நம்ம ஃப்ரீஸரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா டக்குன்னு எடுத்து ஒரு சப்பாத்தியாக ஓகே அது சைடு டிஷ் தொட்டுக்கலாம் அப்புறம் ஒரு சாதமாக அதில் வந்து போட்டு பெரட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிட மாதிரி இருக்கும் ஒரு மீல் அதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் வந்து அதை காட்டுறேன் ஸோ நம்மளுடைய ஃபிஷ் கறி அப்புறம் சிக்கன் டீக்கா ஸ்டார்டரை வந்து நல்லா சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தால் மக்கனி சூப்பராக இருக்குது தால் மக்கனி அது கூட வந்து சிக்கன் செட்டிநாடு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பேகரவே எனக்கு வந்து முதல்ல அதான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்குது அது பேர் பார்க்கும்போதே அப்புறம் வந்து லேம் பிரியாணி இது ஆனந்துக்கு ஸோ ஆனந்த் லேம் பிரியாணி ட்ரை பண்ண போகிறாரு மெயினாக வந்து என் பையன் தான் சொன்னான் பிரியாணி கண்டிப்பாக ஆர்டர் பண்ண மறந்துடாதீங்க பிரியாணி ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி வைங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஸோ அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு ஒரு பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் எட்டு டிஷ்ஷு நல்லா சூப்பராக பேக் பண்ணி அழகாக அனுப்பிச்சிருக்காங்க எட்டு டிஷ் இப்போ இந்த டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இன்னொரு டப்போ அவங்களுக்கு உங்களுக்கு இருக்குது இப்போது இதுவும் நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க சைடில் நல்லா சப்போர்ட்லாம் கொடுத்து ஐஸ் பேக்கில் நல்லா போட்டிருக்காங்க ஸோ நல்லா ஃப்ரோசனாகவே அப்படியே வந்திருக்கு சூப்பராக எல்லா சைட்லேயும் ஐஸ் பேக் போட்டு ஸோ பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் யூகே யூகேவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணிடுறாங்க ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம இந்தியன் ஃபுட் கிடைக்குமா அதுவும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சீப்பாக கிடைக்குமா ஏன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலை பண்ணிக்கிறோம் இல்லையா இதை சூடு பண்ணிலாம் நம்ம சாப்பிட்றோம் ஸோ அதை நம்ம பண்ணிக்கிறோம் அதனால் ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு ரீசனபிளான ப்ரைஸில் கிடைக்கும் டெசர்ட்ஸும் கிடைக்கும் அதனால் அதுக்கு சாம்பிள் பார்த்திங்கன்னா வந்துட்டு கேரட் அல்வா அப்புறம் கேசரி ஸோ இதெல்லாமும் இருக்குது நல்லா சூடாக பூ ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக்கோட இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம் அது மாதிரி ஸ்டார்டர்ஸில் ரைஸும் வச்சுக்கலாம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டி பிளெயின் நான் ஸோ அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது ஸோ அதுவும் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ் காரைக்குடி சிக்கன் ஸோ எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அத்தென்டிக்கான டிஷ்ஷஸ் வெஜிடேரியன் டிஷ்ஷஸும் நிறைய வச்சுருக்காங்க ஸோ வத்த குழம்பு அதுவும் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் அதே சமயத்தில் பூண்டு குழம்பு ஸோ இது ரெண்டு எது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது ஸோ பார்ப்போம் அதனால் இந்த ரெண்டு குழம்பும் ட்ரை பண்ணலாம் பாருங்க பாருங்கள் சைட் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேம் சுகாஸ்ட் ஆ வைக்கும் போதே டேபிளில் பயங்கரமாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இன்னும் கூட சில டிஷ்ஷஸ்லாம் இருக்குது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாகவே இங்கே எடுக்க முடியும் எல்லாத்தையும் ட்ரை பண்ண முடியாதுனால சில டிஷ்ஷஸ் நம்ம விட்டுருக்கோம் ஸோ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே எக்ஸ்ட்ராவாக அத்தென்டிக்கான டிஷ்ஷஸ் இருக்குது ரயில்வே லேம்ப் அந்த மாதிரியும் போக இருக்குது அப்புறமா வந்து உள்ளி தீயல் உள்ளி தீயல் இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் கூட இருக்குது ஸோ அது இல்லாமல் ரெசிபீஸ்ன்னு இல்லை சாப்பாடே இருக்குது ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வந்து திருப்பி ரீ ஆர்டர் பண்ணலாம் பட் ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது நல்ல ஃபுடிங்க எங்கே கிடைக்கிறதனா கண்டிப்பாக நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாவது எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பே கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்குலாம் நான் சொல்கிறேன் எங்கள் சேனல் மூலமாக சொல்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இது வந்து என்னென்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் சாப்பிட்டு பார்த்து உண்மையாக சொல்ல போகிறேன் சில அதெல்லாம் சுமாராக இருந்தால் சுமாராக இருக்குதுன்னு தான் சொல்ல போகிறேன் பட் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணலாம் சில டிஷஸ் மட்டும் தான் நான் சாப்பிட போறேன் சில இதெல்லாம் வந்து ஆனந்த் வந்து சாப்பிட எப்படி ட்ரை ஆனந்து நல்லாவே சூப்பராக கூட ரைஸ் வச்சுட்டு நீங்க அது ரைஸ் உடனே ட்ரை பண்ணலாம் பிளைன் ரைஸ் கூட ட்ரை பண்ணலாம் நான் வந்து காலிஃப்ளவர் ரைஸ் பண்ணி போறேன் ட்ரை பண்ண போறேன் எல்லாத்தையும் சூடு பண்ணிட்டு நான் சாப்பிடும்போது உங்களுக்கு கூட திருப்பி ஜாயின் பண்றேன் எப்படி டேஸ்ட் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் காட்டும்போது எங்களுக்கு எதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு மோஸ்ட்லி நம்மளோட வியூவர்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட கேப்பீங்க சோ உங்களுக்காக பேசி வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த கூப்பன் கோட் ஐஎன்ஜி அனிதா டென் ஸோ இந்த கோட் வந்து நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் நீங்கள் வாங்கினாவே போதும் அதுலேயும் நம்ம வந்து மினிமம் ஆர்டரா தான் அதுலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் இந்த டென் பவுண்ட் வேறு அல்லது ஆஃப் ஆகும் ஸோ நல்ல ஒரு சூப்பரான டீலை வந்து விடாதீங்க ஸோ இந்த கோட் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கோடை நீங்கள் போட்டு உங்கள் ஆர்டரை போட்டிங்கன்னா டென் பவுண்ட்ஸ் ஆஃப் ஸோ இது ஒரு சூப்பர் டீலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ மினிமம் போட்டால் நம்ம வந்து அது ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த மினிமம் மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு அதில் கண்டிப்பாக வந்து டென் பவுண்ட் ஆஃப் எடுத்துக்கலாம் ஸோ நல்லா சூப்பரான ஒரு டீல் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க அதனால சீக்கிரமாக போட பாருங்க இது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எப்படியுமே சாப்பாடு உங்களுக்கு வரப்போகுது அதுவும் டென் பவுண்ட்ஸ் ஆஃபில் வர அது வந்து சூப்பர் டீலாக இருக்கும் அதுவும் டென் பர்சன்ட் ஆஃப்னா கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் டென் ப டென் பவுண்ட்ஸ் ஆஃபே கொடுத்துருந்தா அவங்க வியூவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் செட்டிநாடு எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா ஏற்கனவே வந்து காரைக்குடி சிக்கன் இருக்கனால நம்ம வந்து இங்கே காரைக்குடி சிக்கன் இன்றைக்கி ட்ரை பண்ணிடலாம் இன்னொரு நாளைக்கு வந்து இதை சேவ் பண்ணோம் இன்னொரு நாளைக்கு என்ஜாய் பண்ணலாம்ங்கிறதுக்காக சிக்கன் செட்டிநாடு நாடு எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் தால் மக்கானி எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து கேசரி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இந்த மூணு டிஷ்ஷு மட்டும்தான் இன்றைக்கி ஒது ஒதுக்க முடிஞ்சது இப்போதிக்கி பட் இது எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கும் அது ரிவ்யூ சொல்லணுன் இருக்குது ஸோ அதனால் இது எல்லாமே நான் இப்போ ரிவ்யூ சொல்ல போகிறேன் ஸோ இதெல்லாம் நான் சூடு பண்ணிட்டு அப்புறம் உங்களை பார்க்குறேன் ஸோ நல்லா சூப்பராக நம்மளுடைய பூண்டு குழம்பு சூடு பண்ணியாச்சு நல்லா சூடு பண்ணும்போது வாசனை அவ்வளோ நல்லா வருது ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா சூடு ஆவி பறக்க நல்லா வந்து சூடு பண்ணியாச்சு ஸோ இது பாருங்கள் ஒரு பெரிய கத்திரிக்காய் எனக்கு அப்புறம் ஒரு சின்ன கத்திரிக்காய் அவங்களுக்கு ஸோ ரெண்டு கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க அதில் அது கூடவே வந்து குழம்பு நல்லாயிருக்கு ஸோ இது வந்து நல்லா ஒரு ஒருத்தருக்கான போர்ஷன் ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் நல்லா சாதத்தில் போட்டு தொத்தனை சாப்பிட்ற அளவுக்கு குழம்பும் இருக்குது அது கூடவே வந்து ரெண்டு கத்திரிக்காவும் இருக்குது ஸோ நான் எல்லாமே ட்ரை பண்ணுறோம் இது வந்து மைக்ரோவேவில் நல்லா சூடு பண்ணியிருக்கோம் இது வந்து அடுப்பில் சூடு பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுத்திலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம அழகாக சூடு பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஆவி பறக்க நம்ம வந்து சாப்பிட்ணும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து காஞ்சி மட்டன் ஸோ நல்லா குழமும் இருக்குது அது வந்து நல்ல நாலஞ்சு பீசஸ் இருக்குது ஸோ இது ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு சூடு பண்ணலாம் ஸோ அடுத்தது என்ன சூடு பண்ணி கொட்டிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய செட்டிநாடு சிக்கன் ஸோ நல்லா சூப்பராக அதுவும் வந்து அஞ்சாறு பீசஸ் சிக்கனும் இருக்குது அது கூடவே கிரேவியும் நிறைய கொடுத்துருக்காங்க அது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு அந்த கலரும் பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு மாதிரி அத்தன்டிக்காக பார்க்குறதுக்கு கலரும் கொஞ்சம் அத்தென்டிக்காக இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஃபிஷ் குழம்பு நல்லா சூடு பண்ணி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பீசஸ் இருக்குது நல்லா ஸோ ஃபிஷ்ஷு வந்து நல்லா உடையாமல் அடுப்பில் சூடு பண்ணி எடுத்திருக்கேன் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஸோ ஒரு அஞ்சாறு பீஸ் ஃபிஷ்ஷும் வருது அது கூட வந்து நல்லா குழம்பும் சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒருத்தருக்கு நல்லா போதுமானதாகவே இருக்கும் ஸோ நல்லா சூப்பராக வத்த குழம்பு வந்து மைக்ரோவேவில் சூடு பண்ணியிருக்கோம் குழம்பு நல்ல நிறையவே இருக்குது பக்கெட் ஃபுல்லாக இருக்குது ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல நான் போட்டு நல்லா எடுத்துகிட்டேன் ஸோ நான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்பட நிறைய பீசஸே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கெட்டில் நல்லா சுட சுட பிடிக்க ஃபுட்டில் அவ்வளோ சூடாக இருக்குது நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா நிறைய பன்னீர் பீசஸும் இருக்குது அதே சமயத்தில் கிரேவியும் நிறையவே இருக்குது ஸோ நம்மளுடைய சிக்கன் ரோஸ்ட் ஸ்டார்ட்டர் ஸோ அது வந்து எடுத்து வச்சலாம் பிளேட்டில் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடய லேம் சுக்கா ஸ்டார்டர் இது அப்படியே மைக்ரோவேவிலருந்து எப்படி சூடு பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும்னால அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் சிக்கன் ஸ்டார்டர் இந்த லேம் ஸ்டார்டர் இந்த ரெண்டு ஸ்டார்டருமே நம்ம வந்து கொஞ்சம் கடையில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பில போட்டு இதை போட்டு நம்ம கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்து நம்ம தான் குக் பண்ண மாதிரி கூட நல்லா அழகாக இன்னும் பிரசன்ட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட சிக்கன் டிக்கா ஸ்டார்டர் இது பார்த்திங்கன்னா வந்து மேங்கோ சா சாஸ் மாதிரி மேங்கோ சட்னி மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ அது கூட நம்ம சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட கலர் போடாமல் கொஞ்சம் நேச்சுரல் கலராக இருக்க மாதிரியே இருக்குது ஸோ நம்மளோட லேம்ப் பிரியாணி இது பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லா சர்வ் ஸ்டூனு அதனால நிறைய குவான்டிட்டி இருக்குது ரைஸ் பார்த்திங்கனாலும் ரைஸும் நிறைய இருக்குது கூடவே வந்து லேம்ப் பீசஸும் நிறைய இருக்குது நிறைய லேம்ப் பீசஸ் இருக்குது நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா மைக்ரோவேவில்தான் சூடு பண்ணியிருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நல்லா உதிரியாக நல்லா அழகாக வந்திருக்கு ஸோ ஸ்டார்ட்டர் அப்புறமா மெயின் டிஷ் எல்லாம் பார்த்தோம் நம்மளுடைய டெசர்ட்டும் இப்போ ரெடி பண்ணுறோம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய கேரட் அல்வா அதையும் மைக்ரோவேவ் பண்ணி நல்லா சூடாக சுட சுட அழகாக அது ஒன்று கூட இருக்குது அந்த நட்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க ஸோ அந்த நட்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஐட்டம்ஸும் ஃபுல்லாக சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படியே எல்லா குழம்பு ஸ்டார்டர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது அதனால் வந்து இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண முடியாது ஸோ சாப்பிட போகிறோம் ஸோ மெயினாக வந்து ஆனந்தும் சாப்பிட சொல்லி அவர்கிட்ட வந்து நம்ம ரிவ்யூலாம் கேட்கலாம் ஸோ நான் சாப்பிடலாம் ஸ்டார்டர் சாப்பிட்லாம் ஸோ ஆனந்த் நீங்களும் வாங்க எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம் அது கூடவே வந்து காளி ரைஸும் வச்சுருக்கோம் ஸோ அதையும் போட்டு எல்லா குழம்பையும் என்ஜாய் பண்ண போகிறோம் ஹானஸ்ட்டாக ஆனந்தோடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதும் கேட்கலாம் ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்ன நானும் வந்து கொஞ்சம் குழம்பு எல்லாமே வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ அதான் இது வந்து என்னன்னா நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டா என்ன மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம் நம்ம வந்து நார்மல் டைம்ல ஒரு ஒரு டிஷ்ஷாகவும் வச்சு கூட வந்துட்டு நல்லா சாப்பிட்லாம் நம்ம ஃப்ரீசர்ல ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி அவ்வளோ டீடைல்டா சிக்கன் எனக்கு வைங்க இப்போ டேஸ்ட் பண்ண நிறைய ஐட்டம் இருக்குது நிறைய ஐட்டம் இருக்குல்ல டேஸ்ட் பண்ணணும் பஜ்ஜி மாதிரியான டேஸ்ட் இருக்குல்ல இல்ல சாஃப்டா இருக்கு அந்த மேங்கோ சட்னியோட சரி இது வந்து நம்ம நேரில் நேரில் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரியா அதே மாதிரி டேஸ்ட்டாக வருது இல்லை மட்டன் சுக்கா ம் அது தேங்க் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கடையில் நம்ம ஊர் கடையில் சாப்பிடும்போது காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பட் இந்த ஊரில் வந்து பொதுவாகவே எல்லா இண்டியன் ஃபுட்லேயும் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா வெந்திருக்கு அதான் நல்லா ஆமா ஸோ இப்போ நம்ம ஐட்டத்துக்கு வருவோம் மெயின் ஐட்டம் என்னன்னா வந்துட்டு நம்ம பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் ஒரு வாய் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்பு ஐட்டம் எல்லாம் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சரி இப்போ குழம்புலாம் டேஸ்ட் பண்ண போறேன் ஸோ அதுதான் வந்து எல்லாமே ஸ்பூன்ல டேஸ்ட் பண்ண போகிறேன் எல்லா ஸ்பூன் எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்த்திங்கன்னா வந்து இப்போ பூண்டு குழம்பு நான் சூடு பண்ணமாதிரி ரொம்ப வந்து வாசனையாக இருந்துச்சு ஸோ பூண்டு குழம்பு நல்லா பிரியாணியை முடிச்சுட்டு அப்புறம் பூண்டு நீங்கள் அதான் சாப்பிடுங்க நான் இதெல்லாம் டேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட பார்ப்பேன் அதாவது அதனால அந்த பூண்டு குழம்புக்கான புளிப்போடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் நான் கத்திரிக்காயோடு எடுத்து சாப்பிட போகிறேன் நீங்கள் ஒயிட் ரைஸா ஆமாம் ஒரு ஒரு ஸ்பூன் குழம்பு ஒரு ஒரு ரைஸ்க்கு வந்துட்டு போட்டு நம்ம இந்த மீல்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட போகிறோம் அன்றைக்கி ஸோ கத்திரிக்காயும் நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக கட் பண்ணாவே அப்படியே நல்லா கட் பண்ணுற அளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா ஒரு காரக்குழம்பு அந்த மாதிரி இருக்குது நல்லா காஞ்சி மட்டன் குழம்பு நான் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ருக்கேன் இங்கே இருக்குது ஸோ அந்த குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஆனந்த் பாடக்கு அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் பூண்டு குழம்பு அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஏ நல்லா இருக்கு காஞ்ச குழம்பு டேஸ்ட் ஆகுது கிரீன் கலர்ல என்னடா பேஸ் அப்படின்னு பார்த்தேன் நல்லா அந்த கொரியாண்டர் அந்த மின்ட் அந்த மாதிரி பேஸ் நினைக்கிறேன் ஸோ ஆனந்த் சொன்னதுனால நான் அந்த குழம்பு விட்டு ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ண போறேன் அதான் இது என்னென்னா வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா வெரைட்டியா நல்லா வந்து வெஜிடேரியனாக இருந்தால் அவங்க மட்டுமே அன்னைக்கு சாப்பிட்ணுன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு என்னஃப் ஐட்டம் இருக்குது பாதி ஐட்டம் வெஜிடேரியனா பாதி ஐட்டம் வந்து நான்வெஜ் அது மாதிரி இருக்குது அதாவது இப்போ டெஸ்கோ வெயிட் ரோஸ் இந்த மாதிரி கடையிலையும் வந்துட்டு நம்ம இந்தியன் ஃப்ரோசன் ஃபுட் வந்து கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் அதோட டேஸ்ட் வந்து நம்மளுடைய நம்ம ஆத்தென்டிக் டேஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது அது ஒரு மாதிரி இங்கிலீஷ்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற மாதிரி குக் பண்ணியிருப்பாங்க இது வந்து இந்த காஞ்சி மட்டன்லாம் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே இருக்கு ரொம்ப ஆமா ரொம்ப காரமா இருக்குன்னு சொல்லிட முடியாது நம்ம ஊர்ல கொஞ்சம் சில இடங்கள்லாம் வேலு மிலிட்டரி எல்லாம் கொஞ்சம் நல்லா காரமாவே பண்ணுவாங்க ஆமா இது வந்து அவங்களுக்கு மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா மீடியம் போட்டிருக்காங்க ஸோ மைல்டுன்னு போட்டிருக்காங்க பட்டர் மசாலா மட்டும் மீடியமா இருக்குது வந்து மீடியமா தான் இருக்கு எல்லாமே ரொம்ப ஹையா ரொம்ப இல்ல அதனால மீடியமா இருக்கு உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா வேணுங்க பசங்களுக்கு இந்த ஊர்ல இருக்க பசங்களுக்கு வந்து இது நல்லாவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ரொம்ப காரசாரமாக வேணும்னா நீங்கள் எனக்கேவது அப்படி உங்களுக்கு அந்த மூட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லேசாக கொஞ்சம் பேப்பர் தூள் கூட போட்டுக்கலாம் பட் நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது சிக்கனும் நல்லா இருக்கு சிக்கன் சாப்பிட்றியா ம் சிக்கன் செட்நாள் சிக்கன் செட்நாள் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லாயிருக்கும் நல்லா சிக்கன் குழம்பு அவங்க டேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க நானும் டேஸ்ட் தான் இருக்கேன் கூடவே இருக்கேன் நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஒயிட் ரைஸ் வந்துட்டு ஃபிஷ் கறி வச்சு சாப்பிட்லனா எப்படி அதனால வந்து முக்கியமாக அந்த மீன் குழம்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம பார்த்து உடையாம இடுங்க ஓகேவா ஸோ ஃபிஷ் நல்லா வந்து அஞ்சாறு பீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உடைய ஓன் இந்த ஊருக்கு வந்து போன்லெஸ் ஃபிஷ் தான் வந்து பண்ணணும் ஸோ அதனால ஐ திங்க் அந்த மாதிரி போன் ரீதியோட சேர்த்து கரெக்ட் ஃபிஷ் அப்படின்னு நானும் ஒன்று டேஸ்ட் பண்ணுறேன் நல்லா ஸ்மெல் அந்த ஃபிஷ் குழம்போட ஸ்மெல் வருது ம் மூன்று குழம்பும் அப்படிதான் இந்த ஃபிஷ் குழம்பும் நல்லா வாசனை இங்கே வருது சாப்பிட்ற எங்களுக்கு தெரியும் பட் பார்க்குற உங்களுக்கு கூட அந்த வாசனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சூப்பர் ஸோ நெக்ஸ்ட் வந்து வத்த குழம்பு நல்லா போட்டு அதை பார்க்கும் போதே பாருங்கள் சுண்டக்கலம் அப்படியே மிதக்குது நல்லா இருக்குல்ல ம் ஸோ கேமராவில் யாராவது தேடுறீங்கன்னா ஒரு சுண்டக்காய் அவங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் சுண்டக்கா ஸோ அதை விட சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு ஒரு குழம்புக்கு நான் ஒரு ஒரு ஸ்பூன் ரைஸ் போட்டுக்கிறேன் சரி பத்த குழம்புக்கு ஒரு ஸ்பூன் ரைஸ் போட்டுதோம் ஸோ வந்து நாங்கள் இது எல்லா ஐட்டமும் வந்து சேர்த்து ட்ரை பண்ணுறதுனால நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பற்றி குக்காக உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம் ஸோ எப்படின்னா நம்ம வீட்டில் இது வந்து டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃப்ரோசனில் எடுத்து வாங்கி நம்ம அதை ஸ்டாக் பண்ணலாம் ஸோ ஃப்ரோசன்னா நம்மளுக்கு வந்து நல்லா லாங் லைஃப் இருக்கும் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு குழம்பா நம்ம எடுத்து பண்ணோமோ அன்னைக்கு அந்த குழம்பு மட்டும் நல்லா நம்ம டேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக சாப்பிடலாம் இல்லையா ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் லேம்பாக இருந்தாலும் பட் நல்ல ஒரு வெரைட்டி இருக்குதுனால் நீங்கள் மூணுமே நாலுமே ஸ்டாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மூணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு எடுத்து நம்ம நல்லா சூட் பண்ணி குழம்பு இருக்கு

நல்ல அந்த பன்னீரும் சாஃப்டாக இருக்குது அந்த கிரேவியும் நல்லா டேஸ்டியாக இருக்குல்ல ஃப்ரோஸ் பண்ணாமல் அது ஃபாயில் பேக்க்டெல்லாம் பன்னீர் மசாலா வரும் அது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா பட்டரியாக இருக்குது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எல்லா ஐட்டமுமே நம்ம வந்து அவங்க யாருக்கா நம்ம சர்வ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு தெரியாது இது வந்து ஃப்ரோசன் தான் நம்ம சூடு பண்ணிக்கோனே தெரியாது அந்த டிஃப்ரென்ஸே தெரியல கண்டிப்பாக அதுதான் ஒரு மெயின் திங் நம்ம நம்ம நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாதிரியே தான் இருக்குது நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ லாஸ்ட்டாக ஆனந்த் வந்து கொஞ்சோண்டு இந்த அல்வாவும் ஒரு ஸ்பூன் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிம்மதியாக எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு ஒரே அடி அடிக்க போகிறோம் ஸோ அதனால் அதுக்கு மட்டும் லைட்டாக இது மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க லைட்டாக இந்த காஜர் அல்வா வந்து ஐஸ்கிரீமோட ரொம்ப இருக்கும் பட் நீங்கள் ஐஸ்கிரீம் இல்லாமல் செஷனுக்கு கேப்டல்வா அதனால நட்ஸ்லாம் ஆமா யூஸ்வலாக இந்த டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் சில சமயம் அழுவாவில் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது சில சமயம் வந்து டேஸ்ட் ஓகேயா இருக்கும் டெக்ஸ்டர் நல்லா இருக்காது டெக்ஸ்டர் டேஸ்ட் ரெண்டுமே ஓகே இருக்கு சார் அது டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நான் போட்டு எடுத்தா நல்லா சூப்பராக ரெடி அது அப்படி ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாதிரி அப்படி மெல்ட் ஆயிடுது இல்லையா ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அடிங்க ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் நாங்கள் இன்றைக்கி வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு நாலு ஐட்டம் வந்து இப்போ ஓப்பன் பண்ண ஆகிடும்னு சொல்லிட்டு பத்திரமா இன்னொரு நாளைக்குன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வரை வச்சுருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஐட்டமே ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அந்தந்த டேஸ்ட் அது நல்லாவே வருது இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க கூட அதுதான் டேஸ்ட் நல்லா புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாகவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எதுவும் வேஸ்ட் ஆகாதே நாங்கள் நாலு பேர் இருக்கோம் நாலு பேர் ரெண்டு வேலைக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆமாம் இதை வந்து மூடி வச்சுட்டு மதியானம் நைட்டு ரெண்டு ஆமாம் பிரியாணிலாம் பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும் நம்ம பையெல்லாம் பிரியாணி கேட்பேன் ஸோ பட்டர் மசாலாவும் ஸோ இதெல்லாம் நாங்கள் சேவ் பண்ணி வைப்போம் ஸோ இன்றைக்கி லன்ச் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் டின்னரும் இதே தான் அதனால குக்கிங் கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் சமைக்காமல் நல்லா இது மாதிரி வாங்கி என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக ஏன்னால் ஃப்ரீஸில் வைக்கிறனால அன்றைக்கே சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லாமல் எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம் ஸோ அதான் ஒரு அட்வான்டேஜ் நமக்கு பட் ஓவரால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது நம்ம நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்ற ஃப்ரோசன் ஃபுட்டையும் விட வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கு அது தவிர வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளால் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் போய் வாங்கிட்டு வர முடியாது சில பக்கத்துல பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சில பேருக்கு பக்கத்தில் இருக்கவும் இருக்காது அவங்களுக்குலாம் அது ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ஆப்ஷன் ஆப்ஷனாக இருக்கும் ஆமாம் ஸோ ஸோ ஓவராலாக எங்களுக்கு சாப்பாடு வயசு திருப்தியாக உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து திருப்தி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோ சீக்கிரம் பார்ப்போம் அது வரைக்கும் தேங்க்ஸ் பாய் ஸோ இவங்களை பத்தி நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸும் வந்திருக்கு இவங்க வந்து த தமிழ்நாட்டில் இருந்து வந்து பாலா அண்ட் அவங்க ஒய்ஃப் அனிதா அவங்களும் வந்து ஐடியை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க நியூஸில் நிறைய தடவை எங்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெருமையான விஷயம் என்ன நியூஸில் வந்து அவங்களோட எப்படி வந்து மெஷினில் தயாரிக்காமல் எல்லா குக்கிங்கும் வந்து ஹேண்ட்மேடாக பண்ணுறாங்க கையிலே தயாரிக்கப்படுது சாப்பாடு அதெல்லாம் நியூஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த லிங்கும் நான் தரேன் அது தவிர வந்து எப்படி இதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க தயாரித்து முடிச்ச சில நிமிடங்களே எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அந்த நியூஸ் ஆர்டிக்கலில் இருக்குது நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டால் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்